வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பணம் தங்குவதற்கு நிறைய வீடியோ பண்ணிட்டோம், நிறைய வீடியோக்கள் இருக்குது. இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியானது, எளிமையானது, கொஞ்சம் நல்ல விசேஷமானது. பணம் தங்குவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோ பண்ணிட்டோம், அதை தாண்டி கொஞ்சம் எளிமையாகவும் கொஞ்சம் விசேஷமாகவும் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, பல காலங்களுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு முறை இது. அதாவது, நாட்டு மருந்து கடையில் தாமரை மணி விதைன்னு கேட்டால் கிடைக்கும். தாமரை மணி விதை அது பேரே. விலையும் ரொம்ப விலை குறைச்சலாக கிடைக்கும். அது ரொம்ப பெரிய விலையே கிடையாது, கஷ்டப்பட்டு வாங்கணுன்றதும் கிடையாது. எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் தாமரை மணி விதை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் இதுதான். தாமரை இருக்கு இல்லையா, அதோடைய விதைன்னு சொல்கிறது அது. அது சில இடத்துல மாலையாக இருக்கும், தாமரை மாலைன்னு பேர், அதுக்கு பேர் மாலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் விதையாக வாங்கிக்கிங்க, அதுதான் வந்து ஓட்டை இருக்காது. மாலையில் வந்து ஓட்டை போட்டுட்டு அந்த நூல் கொத்து போட்டிருப்பாங்க, அது வேண்டாம். நீங்கள் விதையாக இருக்கிறது நல்லது. கிடைக்கலன்னா வேறு வழி இல்லைன்ற பட்சம் ஒரு மாலையை வேணால் வாங்கி கட் பண்ணி தயார் பண்ணிங்க. ஆனால் அது ஓட்டை போட்டுட்டோன்றதுனால ரொம்ப பெரிய விசேஷம், குறைச்சலாக இருக்கும், கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். அந்த மணி விதையை வாங்கி என்ன பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து கருப்பாக ஒரு தோல் இருக்கும், அந்த தோலை மெதுவாக உரித்து எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். லைட்டாக தட்டிட்டு வேணால் இப்போ உள்ளே வந்து வெள்ளை கலரில் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, ஒரு வேர்க்கடலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் இதை எடுத்துகிட்ட உடனே வேர்க்கடலை மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தேவைக்கு எடுத்துங்க. தேவைக்குன்னா நமக்கு எப்படி இருக்கணும்னா, ஒற்றைப்படையில் இருக்கணும், ஒரு 9, ஒரு 18, ஒரு 27, இப்படி எடுத்துங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மணியை ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணி ஒரு செப்பு பாத்திரத்தில் முதல்ல போட்டுக்குங்க. போட்டுட்டு கற்பூர தைலம்னு ஒரு தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம், இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரெண்டுமே நமக்கு தேவையான சைஸுக்கு அளவுக்கு வாங்கி அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. ஊற்றுனீங்கன்னா இப்போ வந்து அது முங்கிடணும். அதாவது அந்த போட்டிருக்கிற நீங்கள் 9 மணி விதையோ அல்லது 18 மணி விதையோ அல்லது 27 மணி விதையோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அது வந்து நீங்கள் ஊற்றுற இந்த ரெண்டு தைலத்தில் முங்கிடணும். முங்கிட்டு ஒரு 10 நாள் விட்டுடுங்க, அது பாட்டு ஊறிட்டுருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் அதை எடுங்க, எடுத்துட்டு தொடச்சிடலாம். அதிலேருந்து எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ, நகை வைக்கிற இடத்துலையோ, பீரோல்லையோ, இல்லை டப்பாவில் நகை வச்சுருப்போம், டப்பாவில் வந்து பணம் வச்சுருப்போம், வீட்டுக்காருக்கு தெரியாமல் எதுலையாவது இந்த புடவைக்கில் டப்பாங்களில் எதுலையெல்லாம் வச்சுருப்போங்க, அதிலெல்லாம் இந்த மணி விதையை எடுத்து வைங்க. அங்கெல்லாம் எண்ணெயை தொடச்சிட்டிங்கன்னா எண்ணெய் போயிடும், அது ஊறுற வரைக்கும் தான். அது எங்கே வேணாலும் உங்களுக்கு நகை, பணம், பொருள் இதெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தங்குதல் கிடைக்கும், விரயத்தை குறைச்சிடும். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது. இது வந்து பழங்காலத்தில் பயன்படுத்த உருப்பட்ட ஒரு விஷயம்தான். இதுக்கான ஒரு கதை இருக்குது, நான் வழக்கமாக கதைகள் சொல்கிற வீடியோவோட சேர்ந்து இது வரும். அப்புறம் அந்த தாமரை மணி விதைக்கு பின்னாடி இதை ஏன் இப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இப்போது அதை நீங்கள் செய்யுங்க. இதை தாராளமாக உங்கள் வீட்டில் பர்ஸில் கூட ஒரு ரெண்டு போட்டு போகலாம். நீங்கள் தேவைனா ஒரு 3 எடுத்து பர்ஸில் வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா, ஒரு 6 மாதம் வச்சுருந்துட்டு இதை எடுத்துகிட்டு திரும்பியும் வேறு மாற்றிக்கி இதே மாதிரி தயார் பண்ணிங்க. இதை தயார் பண்ணி உங்கள் ரிலேஷனுக்கு, அக்கா, தம்பி, அம்மா இவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை வீட்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கினாலுமே அது சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அனுக்கிரகம் பெறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு 108 ஒரு 54 கூட இதை தயார் பண்ணி சுவாமி முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிங்க. திறந்து வச்சா என்ன ஒரு பிரச்சனைனா, இதை வந்து எலி தூக்கிட்டு போயிடும். எலிக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயந்தான் அந்த தாமரை மணி விதி, அது தூக்கிட்டு போயிடும். அதனால் அதை வந்து ஒரு பாட்டில் மாதிரி வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே எண்ணிக்கை குறையாமல் இருக்கும். நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டாக எடுத்துட்டு போயிடும். இப்படி செய்கிறதுனால நமக்கு பணம் தங்கும், நல்ல அனுகிரகம் கிடைக்கும், நகை தங்கும். இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எளிமையான பரிகாரம். இதை செய்துங்க. இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.